சின்ன வயசுலேயே எனக்கு மாரடைப்பு வந்துட்டாலும் அதுக்கு நீங்கள் யாரும் ஆச்சரியப்படவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். டாக்டர் கௌரவ் காந்தி அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான இதய நோய்கள் மருத்துவ நிபுணர், நிறைய இதய அறுவை சிகிச்சைகள் பண்ணினவர், 41 வயசுல மாரடைப்பால காலமாயிருக்காரு 2 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ இதை குறித்து ஒரு புரிதலை மக்கள் கிட்ட ஏற்படுத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ முழுசா புரிதல் இல்லாமல் நான் எப்படி மேடம் பேச முடியும், அவரு எப்படிப்பட்டவர், அவர் என்ன மாதிரி விஷயங்கள், அவருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணாரு போன்ற எந்த விஷயமுமே தெரியாம நம்ம ஒருத்தரை பத்தி கமெண்ட் பண்றது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலுமே எனக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துச்சு. பல டாக்டர்கள் வந்து இப்போ சின்ன வயசுலேயே மாரடைப்பினால் இறக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து ஒரு வினோதமான விஷயமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. இதை எப்படி மக்கள்கிட்ட ஒரு புரிதலாக ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், இப்போது என்னையே நான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி என்னோடய சேனலில் யூடியூப்பில் 1000கணக்கான வீடியோக்கள், மருத்துவ வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். பட் எனக்கு மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா, அப்படி சாத்தியக்கூறு வந்து சின்ன வயசு எனக்கு மாரடைப்பு வந்துட்டாலும் அதுக்கு நீங்க யாரும் ஆச்சரியப்படவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா, எனக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். என்னோட மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா எனக்கு மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னோட உணவு முறையா தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன்தான், எப்படியும் இந்த ஃப்ரைடு எண்ணெயில் பொறித்த விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிக்கும். இந்திய வரைக்கும் எனக்கு சர்க்கரை நோய் கிடையாது, ரத்த கொதிப்பு கிடையாது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபாதர் மதருக்கும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஆனால் அதே சமயம் தெற்காசியாவில் பிறந்திருக்கிறேன், ஏசியாவில் பிறந்து தெற்காசிய ஜீன்கள் பரம்பரை என்னோட உடம்புல இருக்கு. என்னோட ஜீன்கள் எல்லாமே நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. தெற்காசியா ஆசிய நாட்டை சேர்ந்த ஜீன்கள் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் மற்றவங்களோட மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களோட நம்மளுக்குலாம் ரொம்பவே அதிகம். அது இன்னொரு பிரச்சனை. ப்ளஸ் இந்தியாவில் ஒரு சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது இப்போது 65-66 அப்படிங்கிற அளவில் இருக்குன்னு வைங்க. அதனால் இப்போது 65-66 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு மேலே நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய போனஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஜீன்கள், தெற்காசிய ஜீன்கள் என்னோட உடம்புல இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்போனாலும் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் இருக்குது. இந்த உணவு முறைனா அப்படி என்ன பயங்கரமான உணவு முறை தப்பு நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே நாம் அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ ஐஸ்கிரீம்ஸு, இனிப்புகள் ப்ளஸ் நொறுக்கு தீனிகள், இது எதையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது. இருந்தாலுமே வந்து இது தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியுது, ஆனால் மூளை அதை ஒத்துக்காமல் அந்த நேரத்தில் வந்து நம்ம தூண்டுதல் இருக்கும்போது டப்புன்னு சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அதை ஈடுகட்டுற விதமாக வேக வேகமாக ஓடுறது, ஜாகிங் பண்ணுறது, ரன்னிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம சேர்த்து அந்த கூடுதல் கலோரிகளை எப்படியாவது கரைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்னோட கொழுப்புகள் அளவு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 கொலஸ்ட்ரால் வந்து 231 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதாவது 200 கீழே கொலஸ்ட்ரால் அளவுகள் இருக்கணும். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு 10 இயர்ஸாகவே இதை பார்த்துட்ருக்கிறேன். எப்போவுமே 220-230 அந்த ரேஞ்சில் என்னோடய கொலஸ்ட்ரால் மட்டும் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், அந்த 200 மேலே தான் இருக்கும். எக்ஸசைஸுங்கிறது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் என்னோடய ஒரே நல்ல விஷயம்னு சொல்லலாம். ரொட்டீனாக பண்ணக்கூடிய விஷயம் எக்ஸசைஸு. இன்னொரு நல்ல விஷயம், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற கெட்ட பழக்கங்கள் அறவே கிடையாது. அப்போ உணவு முறை, உடற்பயிற்சி, புகைப்பழக்கம், மதுப்பழக்கம், இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூற அதிகப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயம் மட்டும் இல்லை, முக்கியமாக 5வது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்திலேருந்து ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயங்கள். இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ அதிகமாகிட்டே போகுது. டாக்டர் கௌரவ் காந்தி பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினைக்கிறது என்னென்னா, அந்தளவுக்கு அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற விஷயம் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எவ்ரிடே என்னோடய ஜெர்னியில். ஸோ அது வந்து வேற ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தான் எனக்கு பிடிச்ச விஷயம். நிறைய டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடியோட இப்போ நான் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக உணர்கிற தருணம் அப்படிங்கிறது டீச்சிங். அப்போ தான் அந்த டீச்சிங் பண்ணும்போது ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஆத்ம திருப்திங்கிறது டெய்லி நான் முன்னாடியாவது கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் டெய்லி இந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது எனக்கு
அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பெருசாக ஒன்றும் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட்டும் எப்பவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த வகையிலையும் எனக்கு பெரிய அளவில் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படுத்தக்கூடிய சான்சஸ் எதுவும் இருக்கிறதா தெரியல. ஒரே விஷயம் உணவு பழக்கம், இன்னொன்று என்னோட ஏசியாட்டிக் ஜீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பரம்பரை ஜீன்கள். இந்த இரண்டு விஷயங்கள்னால கூட சம்டைம்ஸ் வந்து திடீர் ஒரு எக்ஸ்ட்ரீம் மன அழுத்தம் ஏற்படுதுன்னு வைங்களேன், நான் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஒருவேளை இப்போ இந்த யூடியூப் இது நடத்திட்டு இருக்கிறேன், இப்போ பெரிய அளவில் இதுக்கு உழைப்பை கொடுத்துருக்குறேன், திடீர்னு இந்த யூடியூப் சேனலே அப்படியே டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்களேன், அது எவ்வளோ பெரிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சுன்னா மேபி நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சு லைட்டாக வலிக்கலாம். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்தால் ஒழிய இளம் வயதில் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம், உணவு முறையில் என்னதான் நான் இனிப்பு பொறிக்கப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னாலுமே வந்து கூடவே இப்போ பழங்கள் காய்கறிகள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயங்களில் பாதி விஷயங்களை நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச பழங்கள்லாம் வந்து முதலோட கம்பேர் பண்ணும்போது இப்போ 40 வயசுக்கு அப்புறம் பயங்கரமாக பழங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டேன். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வேத்து எடுக்கிறத பார்த்து நீங்கள் என்னவோ எதுவும் நினச்சிடாதீங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்தேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுனால எக்ஸசைஸோட எஃபெக்ட்னால தான் இந்த வேர்வை அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் கார்டியாக் ரிஸ்க் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுக்கு 10 வருஷத்தில் மாரடைப்பு வரதுக்கான ரிஸ்க் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கால்குலேட்டர், இதை நான் என்னோட வீடியோவிலே போட்டிருக்கேன், 2-3 வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த கால்குலேட்டர் படி எனக்கு நான் கால்குலேட் பண்ணும்போது என்னோட கார்டியாக் ரிஸ்க் ஸ்கோர் அப்படிங்கிறது 10%, அதாவது 100க்கு 10% சான்ஸ் இருக்குது எனக்கு மாரடைப்பு வரத்துக்கு. ஸோ அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிஸ்க் ஸ்கோர் படியும் 0% அப்படின்னு சொல்ல கிடையாது, அந்த ரிஸ்க் ஸ்கோர் 10% அப்படின்னு தான் சொல்லுது. அந்த 100க்கு 10% சான்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் தெரியும் வருது. ஸோ எல்லா வகையிலையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் சின்ன வயசில் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படி வந்துட்டாலும் அதுக்கு மெயின் காரணம் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து அதிகமாக இருக்கக்கூடிய என்னோட கொலஸ்ட்ரால் அளவுகளாக இருக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க நம்ம பெருசாக ஒன்றும் மாத்திரை எதுவும் சாப்பிட்றதில்ல, ஜஸ்ட்டு எக்ஸசைஸு, உடற்பயிற்சிகள், ப்ளஸ் இந்த பழங்கள் காய்கறிகள். நான் சேனலில் சொல்லக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுனால சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படி வந்துட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா எல்லா மனுஷங்க மாதிரி தான் டாக்டர்ஸ்க்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து சாப்பாடு விஷயத்தில் வீக்கு அப்படின்னா பல டாக்டருங்க இன்னும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாத்துலேயுமே வீக்காக இருக்கிறாங்க. என்னோட பேட்ச் மீட்டுக்கு போகிறோன்னா என்னையே கம்பல் பண்ணுறவங்க இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் காமனான ஒரு பழக்கமாக தான் இதை நான் இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஒன்றும் ரகசியமும் சீக்ரெட்டும் இல்லை. அதனால் இந்த வீடியோட கடைசியாக ஒரே ஒரு விஷயம், டாக்டருக்கே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற இந்த டயலாக் மட்டும் இனிமேல் யாருமே சொல்லாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நன்றி, வணக்கம். டாக்டர் கௌரவ் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான சினாரியோ நான் நியூஸில் படித்ததுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவருக்கு வந்து இந்த வலி வந்து நைட்டு வந்திருக்குது, ஒரு மணி போல் அவருக்கு வித்தியாசமான இந்த வலி வந்தோன்னா அவர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்த்துருக்கிறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இசிஜி நார்மலாக வந்திருக்கு, அதனால் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குரிய மாத்திரைகள் சாப்பிட்டு திருப்பி வந்து படுத்துட்டாரு. ஆனால் காலையில் எந்திரிக்கல, கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்துட்டாரு. ஸோ இசிஜி நார்மலாக வந்து அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால டவுட் வந்து அந்த நேரத்தில் போய் இசிஜி செக்கும் பண்ணியிருக்கிறாரு, பண்ணியுமே வந்து இசிஜி நார்மல்னு வந்து அவர் இறந்துருக்கிறாருங்கிறது தான் இங்கே கொஞ்சம் சோகமான விஷயம். ஆனால் இது அரிதிலும் அரிதான அபூர்வமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இசிஜி நார்மலாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றது அப்படிங்கிறது, அதுவும் இந்த வயசில்.